ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்த் தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் அமாவாசை விழாக. இது வந்து பார்த்திங்கன்னா காலை டிஃபன். டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பே போடாமல் சாம்பாருங்க. ரோட்டுக்கடை சாம்பார் சொல்லுவாங்கள்ல, பருப்பு போடாமல் அந்த சாம்பார் தான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு தக்காளி, ஒரு நாலு வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு காரத்துக்கு ஏற்ப காரம் அதிகமாக சாப்பிட்டா காரம் சாப்பிடுவோம் போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு விசில் கொடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி மூணு விசில் கொடுத்து இறக்கிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் வந்து நம்ம கடுகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், வெந்தயம், கொஞ்சம் வெந்தயம் போட்டு பூண்டு தட்டி போட்டு நம்ம பார்த்திங்கன்னா இது மிக்சியில் நல்லா இது விசில் வந்ததுக்கப்புறம் அரைச்சி அதில் ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டோம்னா சூப்பரான சுவையான ரோட்டுக்கடை சாம்பார் நம்மளுக்கு கிடச்சிரும். இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் நான் செஞ்சேன். இது ஆல்ரெடி வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன், இது ஆரம்பத்தில் போட்டிருக்கேன். டிஃபன் வேலை ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி அமாவாசைன்றதுனால மாமியார் வீட்டுக்கு போகலான்ருக்கோம். அங்கே தான் போய் அமாவாசைக்கு முன்னே போகிறோம். பாருங்கள், மணி கதவு திறக்கக்கூடாது, உள்ளே வந்துடுவான். வந்துட்டு பாருங்கள், நின்று வாலாட்டிகிட்ருக்கான். ஏமாந்தான் வீட்டுக்குள்ளேயே வந்துடுவான். இப்போ கதவு கொஞ்சம் திறந்துட்டு நான் உள்ளே வேலை செஞ்சுட்டு இருந்து வந்து நிற்கிறான். பாருங்கள், டெய்லி மார்னிங் பார்த்திங்கன்னா பிஸ்கட்லாம் சாப்பிட்டாரு. இருந்தாலும் கது திறந்தால் அஜியை தேடிட்டு வந்துடுவார். அஜி உள்ள ரூமில் படுத்துட்ருக்கான். என் பையன் ஷூட் பண்ணான் இது பாருங்கள். அப்படியே படுத்துவார். படுத்துட்டு அவர் எப்போ தோணுதோ அப்போ தான் வெளியே போவார். ஒரு எட்டு மணி வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருப்பார். வீட்டு அந்த வாசல்லே படுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்பிடுவார். பாருங்கள், ஸ்ட்ரீட் டாக் தான். ஆனால் பார்த்திங்கன்னா என் பையன் ஏதோ பேசுகிறான், வாலாட்டுது. பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் வீட்டு கிளம்பிட்டோம். நான் அவர் பசங்க வந்துட்டேன். இன்னைக்கு வந்து பிளாக் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன். அது இல்லாமல் அமாவாசை பிளாக் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. டெய்லி மை டிப்ஸ் போட்டிருந்தாலே போர் அடிங்க இல்லையா? ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பிளாக் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ பதிவுக்குள்ள போகலாம். என்னை வந்து விட்டுட்டு அவர் கிளம்பிட்டாரு. பையனும் பொண்ணும் வந்து என்னுடைய டூ வீலரில் வந்தாங்க. நாங்கள் வந்து நாங்கள் ரெண்டு பேர் வந்தோம். மாமியார் மாடை காலையில் வந்து மாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கட்டிட்டு வருவாங்க. அதுக்காக கிளம்புறாங்க. பாருங்கள், கண்ணுக்குட்டி நிற்கிது. கண்ணுக்குட்டி பார்க்குது என்ன புதுசாக இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு ஓடுது கிட்ட போனால். இது வந்து கடா கண்ணுக்குட்டிங்க, இப்போ போட்டிருக்கு புதுசாக. அந்த மாம்பழம் ஃபுல்லாக இருக்கா, அந்த தண்ணியில் தூக்கி தூக்கி போட்டுட்ருக்காங்க மாம்பழத்தை. இதை வந்து பார்த்தீங்கன்னா என் குலதெய்வம். எங்கள் வீட்லேயும் இருக்குது, மாமியார் வீடு இது. குலதெய்வம் வந்து இன்றைக்கி அமாவாசைன்றதுனால பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம இறந்தவங்களை கும்புறோம் இன்றைக்கி. அதே நேரத்தில் கும்பிட்ற நேரத்தில் நம்ம குலதெய்வத்தையும் கும்பிட்டா ரொம்ப நல்லது. இளநீர் வேணும்னு சொல்லிட்டு இளநீர் வரும்போதே வாங்கிட்டு வந்தோம். பசங்க வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. பெரிய அந்த கத்தி இல்லை, சின்ன கத்தி தான் இருந்துச்சு. அந்த கொடுவா கத்தி மாதிரி இருக்கும், அது தான் கட் பண்ணலாம். நான் இதிலே வந்து ஹோல்ஸ் போட்டு இளநீர் தானே கொஞ்சம் இளஞ்சா ரொம்ப ஹார்டாக இல்லை, லேசாக தான் இருந்துச்சு. அதுக்காக பார்த்திங்கன்னா இளநீர் இட்டுருக்கேன் மாமியார் வீட்டில். பசங்களுக்கு கட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். இந்த கத்தி தான் இருக்குது. இதிலே சும்மாடே ஹோல்ஸ் போட்டு இளநீ வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி பசங்களுக்கு கொடுத்தோம். ஒரு இளநி பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெயில் சீசன்றதுனால 25 ரூபா நம்ம விற்கிது. நார்மலாக மற்ற நேரத்தில் பார்த்தோன்னா 20 ரூபா விற்கும். நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இந்த நேரத்தில் நம்ம குடித்தோன்னா. அதுக்காக வந்து வாங்கணும். ரொம்ப பாடி ஹீட் ஆகிட்டாலும் இளநி குடித்தா நம்ம பாடி கூலாகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் ஆளுக்கு ஒரு கிளாஸ் கரெக்டாக மூணு எண்ணி பார்த்திங்கன்னா 4 கிளாஸுக்கு மேலேயே வந்துருந்ததுங்க தண்ணி. சின்ன எண்ணி தான், ஆனால் பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய இருந்துச்சு. நீங்களும் எண்ணி சாப்பிட்றீங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணி சாப்பிட்டு கொஞ்சம் பூஜை வேலையெல்லாம் இருந்துச்சு, கூட ஹெல்ப் பண்ணேன். சாம்பார் வாழ்க்கை அவர்கள் அமாவாசைக்கு வந்து படைக்கிறதுக்கு மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சாம்பார் கத்திரிக்காய், முருங்கைக்காய், எங்கள் வீட்டு மாங்காய், மாமாவுக்கு வந்து மாங்காய் போட்டு சாம்பார் அண்ட் வாழைக்காய் வருவேன். அம்மா வாழைக்காய் வருவேன், சாம்பார் பொறிக்குது. மாமியார்ட்டுக்கு போனவே பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து சாம்பார் வைப்பாங்க. என் பையனுக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் அவங்க சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க குழம்பெல்லாம் தாளித்து விட்டு போனாங்க. வெறும் வாழைக்காய் மட்டும் பார்த்திங்கன்னா வெறும் உப்பு மிளகாயத்தூள் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் கருவேப்பில கடுகு போட்டு தாளித்து அறி வறுவல் மாதிரி. அமாவாசைன்னா இப்போ மோஸ்ட்லி வந்து அப்படி தான் படைக்கணும். மாமியார் பார்த்திங்கன்னா இப்போ பூஜை பண்ணிகிட்ருக்காங்க.
பூஜை பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4:00 மேலே தான் கிளம்பணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடியோ லேட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.